கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 3 எபிசோடுக்கான ரிவ்யூவை பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ போடும் பொழுது மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா அபிராமியை கூட்டிக்கிட்டு நேராக தீபா எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. தீபா வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க பதட்டமாக. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா அபிராமிக்கிட்ட அந்த உட்காந்துருக்கா பாருங்க அப்படிங்கிறாங்க. அபிராமி கேட்குறாங்க, இவ எதுக்குடி இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை இப்போ கூடயே புரியலை, தீபா ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறா, ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி டென்ஷன் ஆகி இப்போயே போய் என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அவள் வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன காரணம் சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியும் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அருணாச்சலன் கேட்குறாரு, அபிராமி எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, நேற்று உங்கள் மருமக தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கல்ல, இன்றைக்கி அவள் எங்கே போயிருக்கா தெரியுமா, அவள் வரட்டும் வந்த பிறகு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாட்சி நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு, ஐயோ தீபா இப்படி சொதப்பிட்டியே அப்படின்ட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபா வந்து ஃபைலை வாங்கிக்கிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மீனாட்சிக்கு கால் பண்ணதுனால, ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கால் பண்ணதுனால ஃபோன் பிஸி பிஸி அப்படின்னே சொல்லுது. உடனே தீபா மறுபடியும் கால் பண்ண தீபாவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இன்னொரு பக்கம் மீனாட்சி நினைக்கிறாங்க, அடிப்பாவி தீபா உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா அப்படின்னு. அப்புறமா தீபா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அபிராமி, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை ஒரு சின்ன வேலையாக வெளியில் போனேன், ஆனால் வரத்துக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சொல்லதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என்ன சின்ன வேலையா இப்படி சொல்லிவிட்டு நீ எங்கெங்கே போயிட்டு வந்தியோ யாருக்கு தெரியும், அன்றைக்கி லெட்டர் எழுதி வச்சுட்டு கூட எங்கேயோ போனீங்களே, ஒன்றை போய் கார்த்தி எப்படி நம்புறானே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா அழுகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அன்றைக்கி நீங்கள் நான் தப்பு பண்ணேன்னு என்னை வீட்டு விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ தீபா இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இது மாதிரி உண்மையில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் இந்த தீபா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, வீட்டிலே வந்து பொய் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி நாடகம் போட்டு வேலைக்கு போயிருக்கா, அப்படிப்பட்டவளை எப்படி சும்மா விட வேண்டியும், இங்கே பாரு இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை முடிச்சிருக்காங்க. தீபாவை கார்த்தி வந்து காப்பாற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.